Fertility Conception YouTube channel. மனம் விட்டு பேசுங்கள். இந்த வாரம் வியாழக்கிழமையும் 11 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் நடக்க இருக்கு. உங்கள் கஷ்டங்கள், உங்களுடைய கவலைகள், ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற நினைக்கிற விஷயங்கள், யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் நீங்கள் வந்து வருத்தத்தில் இருக்கீங்க, இல்லை வந்து சந்தோஷமான விஷயத்தை கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ வீட்டுக்கு வீடு வாசப்படி தான். ஸோ வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கிற மாதிரி எல்லாருக்கிட்டேயுமே வந்து ஒரு சொல்ல முடியாத சில விஷயங்கள். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கும். தூங்குறதுக்கு தனியாக டைம் ஒதுக்குறோம், சாப்பிட்றதுக்கு ஒதுக்குறோம், குளிக்கிறதுக்கு ஒதுக்குறோம், அந்த மாதிரி தான். உறவுகள் வந்து ரொம்ப ஒரு இனிமையான ஒரு விஷயம். அந்த உறவுகள் வந்து வாழ்க்கையில் அந்த உறவுகளே இல்லாதவங்க அவங்களுக்கு தான் வந்து உறவுகளோட அருமை தெரியும். நம்ம என்றைக்குமே வந்து ஒரு பாசிட்டிவான நேர்மறையான எண்ணங்களை வந்துட்டு மேம்படுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அனைவருக்கும் வணக்கம். சரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் மற்றும் சரன்ஸ் என்எஃப்சியின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. மனம் விட்டு பேசுங்கள். இந்த வாரம் வியாழக்கிழமையும் 11 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் நடக்க இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து யார் இது வரைக்கும் கால் பண்ணி கிடைக்காதவங்க, இல்லை வந்து இனிமேல் வந்து கால் பண்ணணும், இது என்ன ஒரு ப்ரோக்ராம், எதுக்காக இது பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி யாருக்கு வந்து மனம் விட்டு பேசுறதுக்கு யாருமே இல்லையோ, உங்கள் கஷ்டங்கள், உங்களுடைய கவலைகள், உங்களுடைய ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற நினைக்கிற விஷயங்கள், யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் நீங்கள் வந்து வருத்தத்தில் இருக்கீங்க, இல்லை வந்து சந்தோஷமான விஷயத்தை கூட ஷேர் பண்ணிக்கலாம், வந்து கவலை இருக்கிறவங்க, பிரச்சனை இருக்கிறவங்க அப்படி தான் வந்து கால் பண்ணணும்னு இல்லை. ஸோ பிரச்சனைகளே நம்ம இல்லை, சேலஞ்சஸ் தான் அது ஒவ்வொன்றுமே அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எல்லா சேலஞ்சஸ்டான விஷயங்களுக்காகவும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வந்து இது விளையாட்டாக எடுத்துகிட்டு மனம் விட்டு பேசுங்கள், மனம் விட்டு பேசுங்களா அப்படின்னா என்ன, எந்த டைமில் வேணால் கால் பண்ணலாமா, எந்த டைமில் வேணால் மெசேஜஸ் பண்ணலாமா அப்படியெல்லாம் கேட்குறாங்க. ஸோ ஒரு ஒரு வாரமும் நம்ம வியாழக்கிழமை மட்டும் இந்த மனம் விட்டு பேசுங்கள் அப்படிங்கிறதுக்காக அந்த நாளை ஒதுக்கி, இப்போ இருக்கிற வேலைப்பளுவோட காரணமாக இந்த வாரத்தில் இந்த ஒரு நாள் மட்டும்தான் ஒதுக்க முடிஞ்சது. ஸோ அதனால் ஒரு ஒரு வியாழக்கிழமையும் காலையில் 11 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் நம்ம வந்து பேசிகிட்ருக்கோம். இதில் நிறைய தோழர்கள், தோழிகள், அப்புறம் வந்துட்டு நிறைய சகோதர சகோதரிகள், நிறைய பெரியவங்க, மகளிர், அப்புறம் வந்து நிறைய பேர் பேசியிருக்கீங்க, சின்ன வயசு பசங்க, அப்புறம் வந்து நிறைய பேர் பேசியிருக்கீங்க இந்த மாதிரி, நிறைய பிரதர் சிஸ்டர், ஒரு நிறைய சொந்தங்கள் வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக எனக்கு கிடச்சிருக்காங்க. ஸோ நான் எல்லோருமே அவங்கள சில பேர் அவங்களே அவங்களோட பேரை அறிமுகப்படுத்திட்டு அவங்க எந்த ஊர்லேருந்து வந்தாங்க, எதுக்காக கால் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அவங்களோட நம்பர் சேவ் பண்ணிக்க சொல்லி ஒரு மனம் ஃபேமிலியாக இருக்கீங்க. இப்போ நான் வந்து அவங்களுக்குனே ஒரு ப்ராட்காஸ்ட் வச்சு அவங்களுக்கு வந்து அப்பப்போ ஹாய் ஹலோன்னு வாய்ஸ் மெசேஜஸும் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வீட்டுக்கு வீடு வாசப்படி தான். ஸோ வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கிற மாதிரி எல்லார்கிட்டேயுமே வந்து ஒரு சொல்ல முடியாத சில விஷயங்கள், ஷேர் பண்ண முடியாத விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கும். ஸோ சொல்யூஷன் இல்லாத விஷயம் வந்து இந்த உலகத்தில் இல்லை. ஸோ இப்போ இதில் வந்து இந்த மனம் விட்டு பேசுங்களில் பேசுனதில் வந்துட்டு எனக்கே நடந்த ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து ஒரு சின்ன விஷயம், ஒன்றுத்துக்குமே இல்லாத விஷயத்த வந்து பெரிய பிரச்சனை மாதிரி நினச்சிட்ருப்போம். அது வந்து ஐயோ இப்படி இருக்கே, எனக்கு மட்டும் இப்படி நடக்குதே, எனக்கு மட்டும் வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் நடக்குதே அப்படின்லாம் நம்ம ரொம்ப கவலைப்பட்டுருப்போம். ஸோ இது விளையாட்டில் ஒரு ஒருத்தருக்கும் அவங்க தனிப்பட்ட உணர்ச்சிகள், அவங்களோட தனிப்பட்ட விஷயங்கள் அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அவங்க வருத்தப்படுவாங்க. ஆனால் இந்த மனம் விட்டு பேசுங்களில் வந்து நிறைய பேர் பேசுகிறாங்க. ஸோ பேசும்போது அவங்க சொல்கிற விஷயங்களெல்லாம் கேட்கும்போது நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது, நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு பூதாகரமாக நினைக்கிற ஒரு விஷயமெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன தூசி மாதிரி தான் அப்படின்னு நம்மளே நம்மளை தேத்திக்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வந்து உண்மையாலுமே இந்த மனம் விட்டு பேசுங்கள் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி வந்து ஏற்படுத்துறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு வந்து நான் முதலாக இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான வீடியோ போடும்போது அவங்களுக்கு சொல்லியிருந்தேன். வேறு ஏதோ ஒரு விஷயம் கேட்குறதுக்காக எனக்கு கால் பண்ண ஒருத்தவங்க, ஒரு என்கொயரி காலாக வந்த ஒருத்தவங்க, அவங்க பேர் நான் சொல்ல விரும்பலை, ஒரு பெங்களூர்லேருந்து வந்த ஒரு கால், ஒரு சகோதரி, ஒரு 29 வயசான சகோதரி வந்து ஒரு வேறு ஏதோ ஒரு கேட்குறதுக்காக கால் பண்ணாங்க என்கொயரியாக, ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடாக. பேசினது பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமே இல்லாமல் நிறைய விஷயங்கள் நமக்கு யாராவது ஒருத்தர் கிடைக்க மாட்டாங்களா, நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் யார்கிட்டயாவது கொட்டி தீக்க மாட்டோமா, நம்ம மனசில் இருக்கிற சுமை எல்லாம் ஒரு பாரத்தை எல்லாத்தையுமே நம்ம இறக்கி வைக்க மாட்டோமோ ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லி வந்து 27 நிமிஷம் அந்த கால் பேசினாங்க. ஸோ அப்போ தான் வந்து, அப்போ நாங்கள் வேற ஒரு ப்ரோக்ராம்க்காக, ஒரு கிச்சனி ப்ரோக்ராம்க்காக ஷூட்க்கு போயிருந்தோம். அந்த டைமில் எனக்கு தோணுன ஒரு எண்ணம் தான்,
ஸோ நம்மளோட சேர்மனும் வந்து இதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக ஓகே இந்த மாதிரி ஒரு விஷயம் நல்லது தான் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அது அப்படியே தான் ஆரம்பித்தது தான் இந்த மனம் விட்டு பேசுங்கள். ஸோ இப்படி ஒருத்தங்களே இந்த மாதிரி இவ்வளோ பேசுகிறாங்களே அந்த மாதிரி எல்லாருக்குமே இப்படி இருக்கும் தானே. அதுவும் இப்போ இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் ஃபோனு இந்த மாதிரியெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டதே வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஒரு அம்மாவும் ஒரு குழந்தையும் எவ்வளோ பேசிக்கிறாங்கன்னா இல்லை, ஒரே வீட்டில் இருக்காங்க, வேறு வேறு ரூமில் இருக்காங்க, ஃபோனும் கையுமாக இருக்காங்க. எது இருந்தாலும் இல்லாலும் இல்லாமல் இருப்போமே தவிர நம்ம ஃபோன் இல்லாமல் வந்து இருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு வந்து நம்ம உறவுகள் பந்தங்கள் சொந்தங்களோட அந்த இணைப்பை விட வந்து நம்ம வந்து மெஷின்ஸோடு வந்து நம்ம ரொம்ப அட்டாச்சாக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் கூட லேப்டாப் முன்னாடி தான் உட்காந்துருக்கேன். சமயம் அப்படி கனெக்ட் ஆகிட்டோம், நம்மளோட ஒர்க் அந்த மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம எல்லாத்துக்குமே தனித்தனியாக டைம் ஒதுக்குறோம்ல, தூங்குறதுக்கு தனியாக டைம் ஒதுக்குறோம், சாப்பிட்றதுக்கு ஒதுக்குறோம், குளிக்கிறதுக்கு ஒதுக்குறோம். அந்த மாதிரி தான் உறவுகள் வந்து ரொம்ப ஒரு இனிமையான ஒரு விஷயம். அந்த உறவுகள் வந்து வாழ்க்கையில் அந்த உறவுகளே இல்லாதவங்க அவங்களுக்கு தான் வந்து உறவுகளோட அருமை தெரியும். ஸோ நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் பிறந்தவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு உறவாக ஒரு அன்பை விதைப்பவர்களாக நம்ம என்றைக்குமே வந்து ஒரு பாசிட்டிவாக நேர்மறையான எண்ணங்களை வந்துட்டு மேம்படுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். ஸோ அப்படி நமக்கு ஒரு விஷயம் நல்ல விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா வந்து நம்ம அதை இன்னொருத்தரோட ஷேர் பண்ணி அவங்களையும் அந்த மாதிரி நல்லா நடக்கிறதுக்கு அவங்க வந்து நல்ல வழியில் போகிறதுக்கு அவங்களுக்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும். அந்த மாதிரி வந்து என்ன நம்மளோட விஷயங்களை வந்துட்டு ஒரு கலந்து ஆலோசித்து வந்து நம்ம ஒரு முடிவுக்கு வரும்போது அதில் நல்ல ஒரு விடை வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம மட்டுமே அதை நினச்சி 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 அப்படியே நம்ம குழம்பிக்கிட்டு இருக்காமல் இன்னொருத்தரோட பேசி டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களோட ஒப்பீனியன் சொல்லுவாங்க, அவங்களோட ப்ளஸ் மைனஸ் அதை என்னென்ன சொல்லலாம், இந்த விஷயத்தில் நீங்கள் இப்படி பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க. இந்த மாதிரி இப்படி கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது தான் இது வந்து ஒரு சைக்காட்ரிக் கவுன்சிலிங் மாதிரியோ. நான் ஒரு சைக்காட்ரிக் கவுன்சிலர் கிடையாது, ஐ ஆம் நாட் அ டாக்டர், நான் ஒரு அட்மின்ல தான் இருக்கேன். பட் எனக்கு எல்லாருக்கிட்டையும் பேசுறது ரொம்ப பிடிக்கும். நான் இங்கே எங்கள் பேஷண்ட்ஸ் வந்தாலும் சரி வெளியில் போனாலும் சரி ஒருத்தரோட சீக்கிரமாக இன்ட்ராக்ட் ஆகுறது. ஸோ டக்குன்னு ஒரு மூணு நாள் பழகின மாதிரி பேசுகிறீங்களேம்மா அந்த மாதிரி. ஸோ நம்ம பேசுகிறோம், நம்ம ஒரு புன்னகை ஒரு ஸ்மைல் பண்ணி ஒருத்தர்கிட்ட பேசும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கிறவங்க கூட நல்ல ஒரு அதை ஒரு பாசிட்டிவிட்டி அவங்களுக்கு கிடைக்கும், நம்மளுக்கும் ஒரு பூஸ்டப்பாக இருக்கும், ஒரு புது மனிதரை பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணுறோம். இது வந்து இதுதான் வந்து ஒரு சொல்யூஷன், இதுதான் வந்துட்டு இதுதான் பண்ணணும், இவங்க சொல்கிற மாதிரி தான் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. ஜஸ்ட் சஜஷன்ஸ். இனிமேல் அவங்களுக்கு நல்ல கவுன்சிலிங் தேவை அப்படிங்கும் போது நம்ம டாக்டர்ஸ் கிட்ட நம்ம அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம், ஒரு ஃப்ரீ கவுன்சிலிங் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம், டாக்டர்ஸ் கிட்ட அவங்க பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஒரு சமூக அக்கறையில் ஒரு சோஷியல் சர்வீஸாக பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான். ஸோ அதனால் வந்து நல்ல இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாகவே பேச முடியாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். ஸோ இந்த வார வியாழக்கிழமையும் வந்து உங்களுக்காக நான் காத்துட்ருக்கேன் உங்களுடைய மனம் வாழ்த்தி. ஸோ வர வியாழக்கிழமை ஸோ காலையில் 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ உங்களுக்காக நான் காத்துட்ருக்கேன், மனம் விட்டு பேசுங்கள். மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை பிரச்சனைக்கான பிரத்யேக யூடியூப் சேனல் சரண்ஸ் நேச்சுரல் ஃபர்டிலிட்டி கன்செப்ஷன் யூடியூப் சேனல். இதில் குழந்தையின்மைக்கான அடிப்படை காரணங்கள், கருத்தரிப்பு தோல்வியின் காரணங்கள், ஆரோக்கிய வாழ்வியல் வழிமுறைகள், பிரசவத்திற்கு முன் சாப்பிட வேண்டிய உணவுகள், சுகப்பிரசவத்திற்கான யோகாசன பயிற்சிகள், பிரசவத்துக்கு பின் வயிறு குறைய பெஸ்ட் உடற்பயிற்சிகள், பாலூட்டும் தாய்மார்களுக்கு சத்தான உணவு முறைகள், குழந்தை வளர்ப்பில் பெற்றோர்கள் கவனிக்க வேண்டியவை, குழந்தை வளர்ப்பில் நம் முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த அனைத்து ரகசியங்களையும் எளிமையான முறையில் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சரண்ஸ் நேச்சுரல் ஃபர்டிலிட்டி கன்செப்ஷன் யூடியூப் சேனல். நோட்டிபிகேஷனை பெற உடனே